கர்த்தராகிய இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 119 சங்கீதத்தில் 18 வசனத்தை பாருங்கள். தாவீது இப்படியாக தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டார், உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். ஆம், நம்முடைய தேவன் அதிசயமானவர். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவ பரிசுத்த வேதம் அதிசயமானது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் அதிசயமானது. உலகம் உண்டாக்கப்பட்டது, மனித இனம் உண்டாக்கப்பட்டது, செடி கொடிகள் உண்டாக்கப்பட்டது, கடல் தண்ணீர் உண்டாக்கப்பட்டது, வான நட்சத்திரங்கள் உண்டாக்கப்பட்டது, சூரியன் சந்திரன் உண்டாக்கப்பட்டது, எல்லாமே அதிசயமானது. ஆமே நண்பாளர்களே, நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் நிறைவேற்றிய ஒவ்வொரு சம்பவங்களும் அதிசயமானது. வேதத்தை அனுதினமும் வாசியுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதிசயமான தேவனுடைய அதிசய வேத புத்தகத்தை வாசியுங்கள். அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயமானவைகள் நடத்துகிற தேவனையே நீங்கள் தேடுகிறவர்களாக இருப்பீர்கள். வேதத்தில் உங்கள் முழு கவனத்தை செலுத்துவீர்களா? ஜெபிப்போம். அன்பின் தேவனே, நீர் அதிசயமானவர். நீர் கொடுத்திருக்கிற வேதமே அதிசயமானது. நீ உண்டாக்கியிருக்கிற சகல அண்ட சராசரங்களும் அதிசயமானது. உமது ரூபத்தின்படி எங்களை உண்டாக்கி எங்கள் வாழ்க்கையில் அதிசயமானவைகளை செய்கிற கர்த்தாவே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, நீர் எத்தனை அதிசயமானவர். உம்முடைய அதிசயங்களை வேதத்தில் பார்க்கவும், எங்கள் சொந்த வாழ்க்கையில் பார்க்கவும், எங்கள் அறிவு கண்களை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.